ஹலோ வெல்கம் டு கேஷியர் ஸ்டெப்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பேஜில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை போண்டா எப்படி செய்யுதுங்க தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்தை கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கரெக்டாக அளவுப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து நாலு கைப்பிடி அளவுக்கு கீரை ஸோ ஃபுல் கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறு கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ போண்டாக்குன்னு தனியாக கீரை கூட இருக்குது ஸோ நீங்கள் அந்த கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக அந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழம்பு வச்சா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போண்டா பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டுமே வந்து சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அரைச்சி வச்சதை போட்டிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைப்பேன் ஸோ அதனால் அந்த எல்லோ கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் ஸோ சோம்புத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கணும் சோமுதல் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சோடா மாவு சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரஞ்சியாக வரும் அதனால் கொஞ்சம் சோடா மாவு இருந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் வீட்டில் அரைச்ச மிளகா பொடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை கடையில் விற்கிற சில்லி பவுடர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப காட்டி காரம் பிடிக்கிறவங்க சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ம பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து மாவு ஆட் பண்ண போறோம் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கப் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப் அரிசி மாவு இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மூணு கப் அந்த அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சமாக வீட்லேயே அரைச்சி வச்ச ஒரு மாவு இதோ ரெசிப்பையும் நம்ம சீக்கிரமும் பாத்தீங்கன்னா சொல்றேன் இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பூட உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா உப்பு வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டுல உப்பு போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸோ உப்பு உங்களுக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்க உப்பு வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு விட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து போண்டா பாத்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பெஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து இதில் ட்ரிக் இருக்கு என்ன அப்படின்னா வந்து போண்டா நீங்க போடும்போது ரொம்ப வந்து அழுத்தி உருண்டை பண்ணக்கூடாது ஸோ லைட்டாக கையில எடுத்து அப்படியே போட்டுரும் ஸோ நீங்க அழுத்தி உருண்டை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோஸ்ட்ல உள்ள இருக்கிறதெல்லாம் ரைட் ஆகிடும் ஸோ அப்படியே ஆகும்போது எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா வேகாது அதனால போண்டா கையில் எடுக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படியே வந்து ரொம்ப அப்படியே மோல்ட் பண்ணி ரவுண்ட் ஆக்காமல் அப்படியே நீங்கள் என்ன ஷேப்பில் கையில் எடுத்துக்கிங்களோ கொஞ்சமா அப்படி டைட் பண்ணிட்டு பிரிஞ்சரா கொஞ்சமாக டைட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுடணும் ஸோ நல்லா இறுக்கி பிடிச்சிடும் வச்சுட்டீங்க இறுக்கி போடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக வேகாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இது குக் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குக் ஆகிறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகும் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள் எந்த விதமான பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே நம்ம வந்து போடவே இல்லை அப்படினா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஹோல்ட் ஆயிருக்கும் ஸோ எப்படி வந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கொதிக்குது இல்லையா அந்த கொதியே பார்த்திங்கன்னா வந்து கம்மியாயிருக்கும் ஸோ இதே வெந்ததுக்கு அப்புறம் கொதியே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இதை நான் எடுத்து பிளேட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெயினி சீன்க்குலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீ வீடியோ